சென்னையின் ஒவ்வொரு தெருவிலும் வரலாறு தழும்ப தழும்ப நிறைந்திருக்கிறது. மகாத்மா காந்தி நடந்த தெரு, வள்ளலார் வாழ்ந்த தெரு, மவுண்ட்பேட்டன் உளவிய தெரு, ராபர்ட் கிளைவ் வந்திறங்கிய தெருவென சென்னையின் பல தெருக்களில் பாடங்களும் படிப்பினைகளும் நிறைந்திருக்கின்றன. காலத்தின் வேகத்தில் பழமையின் பல சுவடுகளை உதிர்த்து மெல்ல மெல்ல புத்தியல்பை உடுத்திக் கொண்டிருக்கிறது சென்னை. அப்படி சென்னையின் கருப்பு வெள்ளை வரலாற்றில் அழுந்த தடம் பதித்திருக்கும் ஒரு தெருதான் மின் ஸ்ட்ரீட் என்று அழைக்கப்படும் தங்கச்சாலை தெரு. சென்னையை ஆளுமை செய்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் நாணயம் அச்சடிக்கும் கூடம் இந்த தெருவில்தான் இயங்கியது. இங்கு அச்சடிக்கப்பட்ட பணத்தையும் நாணயங்களையும் தான் இந்திய நிலப்பரப்பெங்கும் பயன்படுத்தியது கிழக்கிந்திய கம்பெனி. சென்னை சென்ட்ரலில் தொடங்கி பழைய ஜெயில் ரோட்டில் முடியும் இந்த 2.5 கிலோமீட்டர் தெரு சென்னையின் பொருளாதார, வணிக, கலாச்சார, ஆன்மீக மையமாக விளங்கியது. என்எஸ்சி போஸ் ரோடு என்று நாம் இப்பொழுது கூறும் இடத்தில் எலம்போர் நதி, அதாவது எழும்பூர் நதி என்கிற ஒரு நதி இருந்ததாக தெரியப்படுகிறது. இன்றும் நீங்கள் பார்க்கலாம், தங்கச்சாலை தெரு முடியும் இடம் என்எஸ்சி போஸ் ரோடு தான். அங்கு தண்ணியை எடுத்துக்கொண்டு அங்குதான் துணியை அலம்பிக் கொண்டிருந்தார்கள், துவைத்தார்கள். அதனால் அந்த இடத்திற்கு வண்ணாரப்பேட்டை என்று பெயர் வந்தது. இன்று இருக்கும் வண்ணாரப்பேட்டை இல்லை, இது மிக பழமையான வண்ணாரப்பேட்டை. ஜார்ஜ் கோட்டையில் பணியாற்றிய ஆங்கிலேய அதிகாரிகளின் ஆடைகளை வெளுப்பதே இந்த சலவை தொழிலாளிகளின் பிரதான பணி. யூதர்களும் இந்த தெருவில் வாழ்ந்ததற்கான சான்றாக சில கல்லறைகள் இங்கிருந்தன. அந்த தடயத்தின் மேல்தான் இன்றைக்கு சென்னை நடுநிலைப்பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கிறது. விஜயநகர நாயக்கர்களின் பிரதிநிதிகள், குஜராத்திகள், மார்வாரிகள் என பல்வேறு சமூக மக்கள் இந்த தெருவில் வாழ்ந்திருக்கிறார்கள், இப்போதும் வாழ்ந்து வருகிறார்கள். அதனால் பல மொழிகள் ஒலிக்கும் சமத்துவ தெருவாக இருக்கிறது தங்கச்சாலை. 17ஆம் நூற்றாண்டில் விஜயநகர நாயக்கர்களின் பிரதிநிதி வெங்கடாத்ரி நாயக்கரின் ஆளுமையில் இருந்தது சென்னை. விஷ்ணுவின் வராக அவதாரத்தை தாங்கி வெளியான விஜயநகர தங்க வராகன்களே அப்போது புழக்கத்தில் இருந்தன. அந்த தருணத்தில் இந்நகருக்கு வந்திறங்கிய கிழக்கிந்திய கம்பெனியின் வணிகக் குழு சென்னையின் நிலப்பரப்பை வணிகத்துக்கென்று விலை கொடுத்து வாங்கியது. அதோடு தாங்களே நாணயம் அச்சிட்டுக் கொள்ளும் உரிமையையும் பெற்றது. மெல்ல மெல்ல வணிகம் விரிய சென்னையின் புனித ஜார்ஜ் கோட்டைக்குள் ஒரு நாணய தொழிற்சாலையை தொடங்கியது கிழக்கிந்திய கம்பெனி. அங்கு தயாரிக்கப்பட்ட தங்கப் பணங்களையும் வெள்ளிப்பணங்களையும் புழக்கத்துக்கு கொண்டு வந்து பொருளாதார ஆளுமையை விரிவு செய்தார்கள் வெள்ளையர்கள். படிப்படியாக நிலப்பரப்புகளை தங்கள் வணிக வளையத்துக்குள் வீழ்த்தி பரவலாக்கிய வெள்ளையர்களுக்கு நாணயங்களின் தேவை அதிகரித்தது. ஆயிரத்தி 1841ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் தங்கச்சாலையை கொண்டு அங்கு வைத்தார்கள். அதற்கு முன்னாடி தங்கச்சாலை சிந்தாதிரிப்பேட்டையில் இருந்தது, அதற்கும் முன்னாடி கோட்டையில் இருந்தது. பிறகு தங்கச்சாலையை கொண்டு வந்து 1841ஆம் ஆண்டு மின் ஸ்ட்ரீட்டின் ஒரு ஓரத்தில் கொண்டு போய் கட்டினார்கள். அதனால்தான் இந்த தெருவுக்கு மின் ஸ்ட்ரீட் என்ற பெயர் வந்தது. இந்திய நிலப்பரப்பெங்கும் தங்கள் ஆட்சி பரப்பை விரித்த கிழக்கிந்திய கம்பெனி பிறகு பம்பாய், கல்கத்தா ஆகிய இடங்களில் நாணய தொழிற்சாலைகளை தொடங்கியது. அதன் பிறகு சென்னை நாணய சாலையின் பயன்பாடு தேய ஆரம்பித்தது. 1869ஆம் ஆண்டு இந்த தொழிற்சாலையை மூடிவிட்டு ஆவணங்கள் அச்சடிக்கும் அச்சகமாக மாற்றியது கிழக்கிந்திய கம்பெனி. பிற்காலத்தில் தமிழக அரசும் அதை தனது அதிகாரப்பூர்வ அச்சகமாக மாற்றிக்கொண்டது. இன்றும் பட்ஜெட் முதல் கடித உரைகள் வரை அனைத்தையும் அச்சடித்து தருவது இந்த அச்சகம்தான். பணம் அச்சடிக்கும் தங்கச்சாலை காலப்போக்கில் அச்சகத் தொழிலின் மையமாக மாறியது. ஈழத்து அறிஞர் ஆறுமுக நாவலரின் நாவல வித்யானுபால அச்சகம் இந்த தெருவில்தான் இருந்தது. திருக்குறள், ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் போன்ற பல இலக்கியங்களை இந்த அச்சகத்தில் அச்சிட்டு வெளியிட்டார் நாவலர். 1900ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட சாஸ்திர சஞ்சீவினி அச்சகம் இன்றும் அந்த பெயரை தாங்கி தங்கச்சாலை தெருவில் நிற்கிறது. 1880களில் தி ஹிந்து பத்திரிகை வாரம் 3 முறை வந்து கொண்டிருந்த போது தங்கச்சாலையில் தான் அச்சடிக்கப்பட்டது. தெலுங்கு மொழி அச்சுக்கூடங்கள், தமிழ் மொழி அச்சுக்கூடங்கள், ஆங்கிலேய அச்சுக்கூடங்கள் பலது அங்கு வந்தன.
நாணய தொழிற்சாலை, அச்சகம் என முகம் தரித்த தங்கச்சாலைக்கு கலைமுகம் ஒன்றும் உண்டு. வணிகத்துக்காக மும்பை சென்றபோது அங்கு நடந்த மேடை நாடகங்களை கண்டு வியந்த பொன்னேரி முருகேச முதலியார் மின்ட் பகுதியில் உள்ள புனித சேவியர் தெருவில் இருந்த தன் பல்பொருள் அங்காடியை நாடக அரங்கமாக மாற்றி மெஜஸ்டிக் தியேட்டர் என்று பெயரிட்டார். அந்த அரங்கில் எஸ் ஜி கிட்டப்பா தொடங்கி டி கே சண்முகம் சகோதரர்கள், காளி என் ரத்தினம் வரை பல முன்னோடி கலைஞர்கள் நாடகங்களை அரங்கேற்றியிருக்கிறார். பிறகு சலனப்படங்கள் அறிமுகமான போது மும்பையிலிருந்து திரையிடல் கருவிகளை வாங்கி வந்த முருகேச முதலியார் நாடக அரங்கை திரையரங்காக மாற்றினார். 1931 சினிமா பேசத் தொடங்கிய போது மெஜஸ்டிக் திரையரங்கம் கினிமா சென்ட்ரல் என்று பெயர் மாற்றப்பட்டது. இந்தியாவின் முதல் பேசும் படமான ஆலம் ஆரா, தமிழின் முதல் பேசும் படமான காளிதாஸ் தொடங்கி பல திரைப்படங்களை காட்சிப்படுத்திய கினிமா சென்ட்ரல் மதராசப்பட்டினத்தின் கனவு கூடங்களில் ஒன்றாக மாறிப்போனது. முருகேச முதலியாரின் மறைவுக்கு பின்னர் அவருடைய மகன் பரமசிவ முதலியார் தன் தந்தையின் நினைவாக முருகன் டாக்கீஸ் என கினிமா சென்ட்ரலுக்கு பெயர் மாற்றினார். மார்வாரிகள், குஜராத்திகள், ஜைனர்கள் என பல்வேறு இனக்குழுக்கள் வசித்த மின் தெருவில் கோயில்களும் பஜனை மடங்களும் நிறைந்திருந்தன, இன்றும் இருக்கின்றன. தங்கச்சாலையின் வரலாற்று அடையாளமாக அதன் வடக்கு எல்லையில் இருக்கிறது பழமையான மணிக்கூண்டு. 60 உயரமுள்ள இந்த மணிக்கூண்டு 1948 அப்போதைய மேயர் யு கிருஷ்ணராவால் திறக்கப்பட்டது. இயங்காமல் இப்போது தூசி மண்டி கிடக்கும் இந்த மணிக்கூண்டில் தங்கச்சாலையின் வரலாறு உறைந்து கிடக்கிறது.